ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ் ஐஎம் சுரேஷ் கண்ணன் இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி செவன் எட் டெல்லமா அப்படிங்கிற லெசனோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா அதுக்கான கார்ட்ஸ் நான் மேலே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்கும் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஸோ பயம் வருத்தம் இதெல்லாம் தாண்டி டாம்க்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் பார்ட் டூ நம்ம பார்ட் டூ ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சேலரி வாஸ் ரெடியூஸ்டு இதையெல்லாம் தாண்டி இந்த பயங்கள் வருத்தங்கள் கவலைகள் இதெல்லாம் தாண்டி அவர் வேலை பார்த்துருந்த இடத்துல சேலரி குறைய சேலரி எப்படி குறையுது அப்படின்னா இவர் ஃபியூனர்களுக்காக என்ன பண்ணியிருப்பார் செலவு பண்ணியிருப்பார் ஸோ சேலரியிலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுது இவருக்கு இன்கம்மே இல்லாமல் அந்த கற்களுக்காக தான் இவர் என்ன பண்ணி செலவு பண்ணியிருப்பார் இப்போ காசு திருப்பி கொடுக்க முடியாதனால சேலரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காசை டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஐ சா தட் மேரேஜ் வாஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின் ஸோ என்னோடய மேரேஜும் அவுட் ஆஃப் த கொஸ்டின் ஆகிடுச்சு ஏன்னா சூசன் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க மறுத்துப்பாங்க ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் புவர் ஆகிட்டார் ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியாது அவங்கள எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அவங்க எங்கேஜ்மெண்ட்டையும் நிறுத்திட்டு போயிடுவாங்க இன் மை டிஸ்பயர் ஐ கன்சல்டட் ப்ரொஃபஸர் கிளிஞ்ச் அபவுட் மை டில்லமா ஸோ இந்த சங்கடமான சூழ்நிலையை நான் யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ரொஃபஸர் கிளிஞ்ச் அப்படிங்கிறவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அண்ட் அஸ் டு சம் safe way of getting அட் த ரூபீஸ் ஏதாவது ஒரு பாதுகாப்பான வழி இந்த ரூபீஸை எடுக்கிறதுக்கு எதாவது பாதுகாப்பான வழி இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ப்ரொஃபஸர்கிட்ட போனேன் he செட் தட் இஃப் மை அங்கிள் ஹேட் நாட் லைட் தேர் வாஸ் நன் தட் உட் நாட் rain destroyed த ஸ்டோன்ஸ் ஒரு வேலை எங்கள் அங்கிள் சொன்னது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் வந்து சிதற வாய்ப்பு இல்லை நம்ம இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை எக்ஸ்பெஷலி த பட் தட் இட் வாஸ் அ சில்லி அண்ட் ஆல்டுகெதர் இன்க்ரிபிள் இம்பாசிபிள் டு புள்ளி அண்ட் அதே சமயத்தில் இந்த ஸ்டோரி ஓகேவா ஸோ இந்த கீ வச்சு இந்த பாக்ஸை திறந்தால் வெடிச்சு ஒன்று கல்லோ இல்லை திறக்கிற நபர்களோ இறந்து விடுவார் அப்படிங்கக்கூடிய அந்த செய்தி இது வந்து நம்ப முடியாத ஒன்றாகவும் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாரு ப்ரொஃபஸர் சொல்கிறார் ஸோ அவர் தெளிவான ஒரு ஐடியாவில் ப்ரொஃபஸர் இருக்கிறனால டாம் என்ன நினைக்கிறாருன்னா ஐ ஆஃபர்ட் ஹிம் த பிக்கஸ்ட் ரூபி இஃப் ஹி விஷ் டு டெஸ்ட் இஸ் ஹிஸ் ஒப்பீனியன் ஹி டிட் நாட் டிசையர் டு டு ஸோ ஒரு வேலை அவர் திறக்கிறதுக்கு முன் வந்தார் ப்ரொஃபஸர் திறக்கிறதுக்கு முன் வந்தார் இல்லை ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தாரு அப்படின்னா நம்ம உள்ளே திறந்ததுக்கப்புறம் சேஃபாக திறந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கற்களில் மாணிக்க கற்களில் பெரிய கல் என்ன கல்லோ அதை எடுத்து என்ன பண்ணலாம் நமக்கு அந்த பெரிய ரூபி எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாக் டாமுக்கு வருது பட் ஆனால் ப்ரொஃபஸர் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு என்ன இல்லை எனக்கு திறக்கிறதுக்கு ஆசை இல்லைப்பா இது ஷியூராக நம்பவும் முடியாது சைக்காலஜிக்கலாக இது நம்பவும் முடியாது நம்பாமல் இருக்கவும் முடியல ஸோ எனக்கு திறந்து பார்க்கறதுக்கு ஆசை இல்லை நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ நெக்ஸ்ட்டு டாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் ஸ்கேஃப் மை அங்கிள்ஸ் டாக்டர் அங்கிளோட டாக்டர் ஆனால் போய் பார்க்க போறாரு பிலீவ்டு த ஓல்டு மேன்ஸ் லெட்டர் அவர் ஒருத்தர் தான் அந்த ஓல்டு மேன் லெட்டர் என்ன பண்ணுறாரு நம்புறாரு அண்ட் ஆடட் ஏ காஷன் காஷன் மீன்ஸ் அவேர்னஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாருக்காக்கு விச் வாஸ் என்டையர்லி யூஸ்லெஸ் இது எல்லாமே யூஸ்லெஸ் ஃபார் மை திஸ் டைம் ஐ வாஸ் அப்ரை டு பி இன் த ரூம் வித் தட் டெரிபிள் பாக்ஸ் இந்த சமயம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த பாக்ஸோட உள்ளே இருக்கிறதுக்கு ஏன்னா அந்த லெட்டரை நான் நம்புகிறேன் விடுத்துனா என்ன ஆகும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார் அண்ட் மீன் டைம் அட் லாஸ்ட் த டாக்டர் கைண்ட்லி வாண்ட் மீ தட் ஐ வாஸ் இன் டேஞ்சர் ஆஃப் லாஸ்டிங் மை மைண்ட் விச் டூ மச் தாட் அபவுட் மை ரூபீஸ் ஓகே நீ ரூபீஸை தர திறக்காமல் போ அது திறக்கிறதுனால இறந்து போ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை உன் மண்டையில் ஒன்று ஓடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த பாக்ஸை எப்படி சேதாரம் இல்லாமல் திறக்கிறது அப்படிங்கிற விஷயம் உன் மைண்டை ஓடிக்கிட்டே இருக்கனால சீக்கிரம் ஓ மைண்ட் அப்செட் ஆகிரும் ஸோ அதனால் தயவுசெய்து இதை மறந்துட்டு ஓ ஒர்க்கை என்ன பண்ணு தெளிவாக கண்டினியூ பண்ணு அதிலேயாவது என்ன பண்ணலாம் மணி ஏர்ன் பண்ணி உன் லைஃபை கேரி பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் பட் கான்ட்ரீவ் விச் மீன்ஸ் அப் ஹேச் எ பிளான் பை டெலிபரேட் யூஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இப்போ என்ன பண்ணுறாருனா வேலைக்கு போகாமல் இந்த பாக்ஸ் எப்படி திறக்கலாங்கிற ஐடியாவிலேயே என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு மைண்டை ஃபுல்லாக அந்த கான்சன்ட்ரேஷனாகவே இருக்கிறதுக்கு வைல்டு பிளான்ஸ் டு கெட் தெம் சேஃப்லி ஐ ஸ்பென்ட் ஆல் மை ஸ்பேர் ஸ்பேர் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் எனக்கு கிடைக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா ஹார்ஸையும் நான் இதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அவுட் ஒன் ஆஃப் த கிரேட் லீ லைப்ரரிஸ் ரீடிங் அபவுட் டை டைனமிட் ஸோ நான் இது வரைக்கும் லைப்ரரிக்கே போனதில்லை ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் லைப்ரரிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அவங்க போய் இந்த டைனமிக் வெடி பொருட்களை பற்றி படிக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இன் டீட் ஐ டாக்ட் ஆஃப் இட் அன்டில் த லைப்ரரி அட்டண்டன்ஸ் ஸோ இது மட்டும் இல்லாமல் லைப்ரரி அட்டன்ஸோட அப்பப்போ சில கான்வர்சேஷன் மேக் பண்ணுவேன் பிலீவிங் மீ இ லுவான்டிக் லுவாண்டிக் ஆ மேட் மேன் உங்கள் ஒரு பைத்தியம் நினச்சாங்க ஆர் ஏ டைனமிக் ஃபைண்ட் ஒரு வெடிபொருட் நிபுணர் அப்படின்னு நினச்சிட்டாங்க டிக்ளைடு டிக்ரீஸ் டு ஹியூமர் மீ ஸோ என் கூட பேசுகிறது அதாவது சிரித்து பேசுகிறத குறைச்சிக்கிட்டாங்க ஏன்னா நான் எப்பவுமே அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறேன் அந்த லைப்ரரி ஸ்டாஃப்ட்ட வெடி பொருட்களை பற்றியே கேட்டுக்கனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க என்னையா திருடன் போல் இல்லை டெரரிஸ் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஸோ அதனால் என்ன பேசுறது இப்படாங்க அன் ஸ்போக் டு த போலீஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஐ சஸ்பெக்ட் தட் ஃபார் எ வைல் ஐ வாஸ் ஷேடவுட் ஆஸ் ஏ சஸ்பீஷியஸ் சஸ்பீஷியஸ்னு டவுட்ஃபுல் ஸோ மற்ற எல்லாத்துக்கும் டவுட் வந்துருச்சு பட் ஆனால் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது இந்த பாக்ஸ் தான் இதெல்லாம் அண்ட் பாசிபிளி கிரிமினல் கேரக்டர் அப்படின்னு கூட என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐ கேவ் அப் த லைப்ரரிஸ் நான் லைப்ரரிக்கு போகிறது அதுக்கப்புறம் நிப்பார்ட்டிட்டேன் ரெண்டு விஷயம் நான் வந்து இந்த பாக்ஸு தான் நான் முயற்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் அதில் வயிறு ஊடியங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் வந்துடும் சரிங்களா கற்களை வச்சுக்கக்கூடாதுல அந்த சட்டப்படி வச்சுக்கக்கூடாது நம்ம அதனால் பண்ண கவர்மெண்ட் கொடுக்கணும் அதனால அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பாக்ஸை திறக்கிறதுக்கான ஐடியாவை கேட்காம டைனாமட்டிக் பற்றியே பேசவும் இவங்க என்ன நினச்சிட்டாங்க இவ தீவிரவாதி போல அப்படின்னு நினச்சிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அண்ட் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பி அதுக்கு பயம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது மை ப்ரிசியஸ் பாக்ஸ் ஆன் த டவுன் பில்லோ பில்லோக்கு கீழே என்னோட அந்த விலை மதிப்பு பாக்ஸை கீழே வச்சுட்டு ஃபார் ஃபியர் ஆஃப் இட்ஸ் பீயிங் ஷேக்கன் ஸோ அதை ஆடக்கூடாது அசையக்கூடாது அப்படியே பார்த்துக்கிறவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் ஃபார் அட் திஸ் டைம் ஈவன் த அப்ஸர்வ்டு ரெடிக்குலஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இட்ஸ் பீயிங் டிஸ்டர்ப்டு பை ஆன டெரிபிள் டு மீன் தேவையே இல்லாத வினோதமான சில சில பயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எர்த் குவேக் வந்துடும் இது வரைக்கும் எர்துக்வேக்காக இல்லை இப்போ திடீர்னு எர்துவேக் வந்துட்டால் என்ன ஆயிடும் அப்படிங்கிற டவுட்டு ஒர்க் வருது அதாவது அப்சர்வ் அப்படின்னா வினோதமான ஐ ட்ரை டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ஷேக் நீட் டு எக்ஸ்போர்ட் மை பாக்ஸ் நான் கால்குலேட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த அளவு ஷேக் ஆகும்போது பாக்ஸ் உடையலை அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆட்டம் ஆடும்போது பாக்ஸனாக உடையலை இப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஷேக்கோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி என்ன பண்ணுறாரு அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டே வரார் த ஓல்டு டாக்டர் வென் ஐ சா ஹிம் எகெயின் ஸோ டாக்டர் நம்ம இப்போ படித்தோம் ஸோ டாக்டர் அவர் திரும்பி பார்க்குறாரு வெக் மி டு கிவ் அப் ஆல் தாட்ஸ் ஆஃப் த மேட்டர் அண்ட் அஸ் ஐ ஃபீல் ஹோப் கம்ப்ளீட்லி ஐ வாஸ் த ஸ்லேவ் ஆஃப் ஒன் டிஸ்போட்டிக் டிஸ்போட்டிக் அப்படின்னா ட்ரைனிக்கல் ஆட்டோக்ரிட்டிக் இட்ஸ் மீன்ஸ் தமிழில் கொஞ்சம் வினோதமான இந்த ஐடியாவை தயவு செய்து உன் மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார் ஐ ட்ரை டு டேக் த குட் அட்வைஸ் தஸ் கிவன் மீ ஸோ நான் அந்த முயற்சி எடுக்கிறேன் ஸோ அவர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம் நம்ம மைண்டை வேறு மாதிரி அப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் அதனால் பண்ண முடியல அன்ஹாப்பிலி ஐ ஃபவுண்ட் சூன் ஆஃப்டர் பிட்வீன் த லீவ்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் பைபிள் ஓகேப்பா திறக்க வேணாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் பட் ஆனால் அன்ஹாப்பிலாம் வருத்தத்தோடு சொல்கிறார் மறுபடியும் திருப்பி அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டைமண்ட் எதை பற்றின க்ளூ அப்படிங்கிற க்ளூ அவர் கிடைக்குது எங்கே கிடைக்குது அப்படின்னா அங்கிளோட பைபிள் புக்கில் கிடைக்கிது என் நம்பர்டு லிஸ்ட்டு ஆஃப் த ஸ்டோன்ஸ் வித் தே காஸ்ட் அண்ட் மச் பிசைட் உள்ள இருக்கக்கூடிய கற்கள் என்னென்ன கற்கள் எவ்வளோ இருக்குது அதோட மதிப்பு என்ன அதோட வேல்யூ என்ன அது எங்கே இருந்தாலும் கிடச்சிச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது இட் வாஸ் டேட்டட் டூ இயர்ஸ் பிஃபோர் மை அங்கிள்ஸ் டெத் அங்கிள் இறக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணி வச்சுக்கார் அவரோட பைபிளில் மெனி ஆஃப் த ஸ்டோன்ஸ் வேர் வெல் நோன் அண்ட் தேர் எனமஸ் வேல்யூ அமேஸ்டிமி ஸோ நிறையா ஸ்டோன்ஸ் அந்த பாக்ஸு இருக்கக்கூடிய நிறையா ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒன்றா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விலை அதனுடைய வேல்யூ வந்து ரொம்பவுமே வியப்படையத்தக்க வேல்யூவாக இருக்குது செவரல் ஆஃப் த ரூபீஸ் வேர் டிஸ்கிரைப்டு வித் கேர் அண்ட் கியூரியஸ் ஹிஸ்டாரிஸ் ஆஃப் தெம் வேர் கிவன் இன் டீடைல்ஸ் நிறையா ரூபீஸோட ஸ்டோரிஸ் வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு டீட்டெயில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒன் வாஷ் செட் டு பி த ஃபேமஸ் சன்செட் ரூபி அதில் ஒரு ரூபி சன்செட் ரூபி விச் ஹேட் பிலாங் டு பிலாங்கடு அப்படின்னா யாரிடம் இருந்து அந்த சன்செட் ரூபி வந்திருக்கு அப்படின்னா எம்பரஸ் குவீன் மேரி தெரேசா மேரி தெரேசா அப்படிங்கிற ஒரு எம்பரஸ் ஒரு பேரரசியார் தான் அந்த சன்செட் ரூபியை வச்சிருக்காங்க ஸோ நாலு அது அதை விற்றுட்டாங்க இல்லைன்னா யாராவது கை மாறி இருக்கணும் அந்த ரூபி அதை இவர் என்ன பண்ணிக்கார் வாங்கி அந்த மார்க்ஸ்க்குள்ளே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு ஒன் வாஸ் கால்டு த பிளட் ரூபி இன்னொன்று வந்து பிளட் ரூபி அப்படின்னு சொல்கிறாங்க நாட் அஸ் வாஸ் எக்ஸ்பிளைன்ட் பிகாஸ் ஆஃப் த கலர் பிளட் ரூபினா சிகப்பு கலரில் இருக்கும் போல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் ஆனால் அது சிகப்பு கலருக்காக பரிச்சயப்பட்டது கிடையாது பட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த மர்டர்ஸ் இட் ஹேட் அக்கேஷன் நவ் அஸ் ஐ ரீட் இட் சீம்டு மீன்ஸ் சந்தர்ப்பம் ஓகேவா ஸோ இந்த பிளட் ரூபி அந்த சிகப்புகலர் ரூபி கை மாறும் போதெல்லாம் ஏகப்பட்ட குலைகள் நடந்திருக்கு அந்த கற்களை அடைவதற்கான குலைகள் நிறையா நடந்திருக்கிறதுனால அந்த ரூபிக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க பிளட் ரூபி அப்படின்னு வச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் படிக்க படிக்க இவருக்கு இன்னும் பயம் தாமுக்கு பயம் இன்னும் அதிகமாகிட்டே அதிகமாகிட்டிருக்கு த பியர்ஸ் வேர் டிஸ்கிரைப்டு வித் கேர் அஸ் அண்ட் அன் கலெக்ஷன்ஸ் கன்சர்னிங் ரிகார்டிங் அதன் சார்பாக டூ ஆஃப் தம் மை அங்கிள் ஹேட் ரிட்டர்ன் வாட் ஐ மைட் கால் பயோக்ரஃபீஸ் ஃபார் ஈடினேற்ற இந்த சேகரிப்பான முத்துக்களை விவரி விவரிச்சிருக்காங்களா எனது அங்கிள் எழுதியவற்றை நான் சுயசீர்திகள் என்று கூறலாம் ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு அவர் அதில் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காரு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஃபார் இண்டி தே சீம் டு ஹாவ் டன் மச் ஈவில் வில் அன் சம் குட் அதில் சில இது வந்து ரொம்ப கொடூரமான பின்புலத்தை கொண்டதாக இருக்குது சிலது வந்து சில குட் பர்பஸ்க்காக ரெடி பண்ண அந்த கற்களாக இருக்குது ஒன் எ பிளாக் பியர்ட் வாஸ் old இன் of ஓல்டு பில் ஆஃப் சேல் அஸ் சி விச் me. இப்படி நல்ல விதமான பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட கற்கள் அண்டு தீயவைகளுக்காக உருவாக்கப்பட்ட அதாவது அதை உருவாக்கி அதை அடைவதற்கான செயல்கள் என்ன தப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய கற்கள் விதவிதமான கற்கள் அந்த பாக்ஸ்கள் இருக்குது அதில் ஒரு கற் கல்லோட பேர் என்னென்னா பிளாக் பியல்ங்கிற ஒரு கல்லுக்கு சி அப்படின்னு பேர் என்ன கொடுக்காங்கனா அந்த கல்லோட ரெசிப்டில் இருக்குது அந்த பில்னு சொல்கிறோம்னா ஓல்டு பில் அப்படின்னா அந்த கல் வாங்கி விற்றுக்கான ரிசிப்ட் அந்த ரிசிப்டில் அந்த கல்லுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அதாவது பென் அப்படிங்கிற ஒரு பேரோட ஒரு கல் அங்கே இருக்குது ஸோ ஆக்சுவலாக அந்த கல்லோட அந்த கல் வந்து பிளாக் கலரில் இருக்குது அந்த பேர் வந்து பிளாக் கலரில் இருக்குது இட் வாஸ் மேடனிங் மேடனிங் மீன்ஸ் பைத்தியம் ஹியர் இது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நோரை கொடுக்குது காடட் அப்படின்னா கேர்ஃபுல் பை அ விஷன் ஆஃப் சடன் டெத் ஸோ சில இது வந்து டக்கு டக்குன்னு சடன் டெத் ஆகுது வாஸ் வெல்த் பியாண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் அவரைஸ் எக்ஸ்ட்ரீம் க்ரீட் ஃபார் வெல்த் பேராசை வெல்த் வர்றதுக்கான பேராசை ஐ எம் நாட் கிளவர் ஆர் இன்ஜினியஸ் மேன் ஓகேவா வா ஸோ இதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒன்று தோணுது அப்போ இந்த கல்லெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈவில் கெப்பாசிட்டி இருக்கணும் ஏன்னா எப்போ பெல்ட் பிளட் ரூபின்னு சொல்கிறாங்க அது அடைவதற்காக கொலையே நடந்ததுக்கு அப்புடின்னா நம்ம இருந்து யாராவது வாங்கிட்டு போகிறதுக்கு என்ன நடக்கும் கொலை நடக்கும் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணு தடுத்துக்கணும்னு நினைக்கிறார் அதே சமயம் அவர் என்ன கிடையாது ஒரு கிளவர் மேனோ ஒரு மெக்கானிக் மைண்டில் ஒரு மேனோ இன்ஜினியர்ஸ் மேனோ ஓகேவா ஸோ ஒரு புத்திக்குர்மையான கூர்மையான எனக்கு கிடையாது ஐ நோ லிட்டில் பியாண்ட் ஹவு டு கீப் லெஜர் டாம் அப்படிங்கிற வந்து ஒரு கிளர்க்கு அங்கே ஃபைல் என்ன பண்ணியிருப்பார் அவர் அந்த கோப்புகள் எல்லாத்தையும் சரிவாக்கக்கூடிய வேலையை தான் அவர் பார்த்துக்கிருப்பார் ஸோ எனக்கு தெரிஞ்சது லெஜரை எப்படி ஃபைல்ஸை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தானே எனக்கு எதுவுமே தெரியாது அண்ட் ஸோ ஐ வாஸ் நாட் ஆம் நோ டவுட் அப்சருவ்டு அபவுட் மெனி ஆஃப் மை நோஷன்ஸ் நோஷன்ஸ் மீன்ஸ் ஒப்பீனியன் அஸ் டூ ஹவு டு சால்வ் திஸ் ரெடி இந்த அறிவெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன அப்படின்னா எப்படி ஃபைலை பாதுகாக்கலாங்கிறத இந்த அதிர்வை வச்சு இந்த மாதிரியான ரிடிலுக்கு இந்த மாதிரி புதி எப்படி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற புதிருக்கு என்னால் என்ன பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அப்பத்தமான செயல் அப்படின்னு சொல்கிறார் அட் ஒன் டைம் ஐ தாட் ஆஃப் ஃபைண்டிங் எ மேன் ஹூ உட் டேக் த ரிஸ்க் ஆஃப் அன்லாக்கிங் த பாக்ஸ் பட் வாட் ரைட் ஹேட் ஐ டு சப்ஜெக்ட் எனி ஒன் எல்ஸ் டு டூ த ட்ரையல் ஐ டேர் நாட் ஃபேஸ் சில சமயம் எனக்கு ஒரு ஐடியா தோணும் வேறு யாராவது வச்சு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாச்சா என்ன அப்படின்னு ஐடியா தோணும் அந்த ஐடியா தோணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இன்னொருத்தரை திறக்க வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவருக்கு என்ன ஆகுது மனது குறுகு இருக்குது ஐ குட் ஈஸிலி ட்ராப் த பாக்ஸ் ஃப்ரம் இ ஹைட் சம்வேர் அண்ட் இஃப் இட் டிட் நாட் எக்ஸ்ப்ளோர்டு குட் தென் சேஃப்லி அன்லாக் இட் ஓகே ரொம்ப உயரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம் பாக்ஸை தூக்கி போடுவோம் சப்போஸ் அதை கீழே விழுந்து செதறலை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேஃபாக அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறார் பட் இஃப் இட் டிட் ப்ளோ வென் இட் ஃபெல் ஒரு வேலை கீழே விழுந்து பிரித்து உடைஞ்சிருச்சுனா குட் பை டு மை ரூபீஸ் என்னுடைய ரூபிகளை நான் அதோட மறந்துடணும் உள்ள கற்களை மறந்து ஏன்னா அது வெடிச்சிருச்சுன்னா கல் சிதஞ்சிருச்சுன்னா மதிப்பே கிடையாது மைன் இன்டீட் ஐ வாஸ் ரிச் அண்ட் ஐ வாஸ் நாட் நான் ரிச் ஆனால் இல்லை ஐ க்ரூ தின் அண்டு மோர் பீட் அண்ட் ஸோ மிசரபுள் மிசரபுள் மீன்ஸ் பிடிஎஸ் மோர் பீட் மீன்ஸ் மைண்டு மைண்டே சரியில்லை அவருக்கு ஓகேவா தட் அட் ஐ அட் லாஸ்ட் கேரிடு மை ட்ரபுள்ஸ் டு மை ஃபாதர் கன்ஃபெசர் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு மைண்டு சும்மா சரியில்லை ஃபாதர் ஓகேவா சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர் கன்ஃபெசர் என்ன பண்ணுறாரு அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறார் ஹி தாட் இட் சிம்ப்ளி எ குரியல் ஜஸ்ட் ஜஸ்ட் மீன்ஸ் ஜோக் ஆஃப் மை அங்கிள்ஸ் பட் வாஸ் நாட் ஷோ ஈகர் ஃபார் அனதர் வேர்ல்ட் அஸ் டு பி வில்லிங் டு ஓப்பன் மை பாக்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் சர்ச் ஃபாதரை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னுடைய அங்கிளோட ஒரு குரூரமான எண்ணம் அவ்வளோதான் எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லைப்பா எனக்கு இதை திறக்கிறதுக்கான ஆசை கிடையாது உனக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீ டு கவுன்சில்டு கவுன்சில்டு மீன்ஸ் கிவ் அட்வைஸ் மீ டு சீஸ் கம் டு ஹால்ட் திங்கிங் அப்போட்டின் அவரும் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இதை பற்றி யோசிக்காத நிப்பாட்டு நிப்பாட்னாயே போதும் குட் ஹெவன்ஸ் அட கடவுளே ஐ ட்ரீம் டு அபவுட் இட் நான் இதை பற்றி ஏகப்பட்ட கனவுகள் வச்சுருந்தேன் நாட் டு திங்க் அபவுட் இட் வாஸ் இம்பாசிபிள் எனக்கு இது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு தோன்றதுக்கு தோணலை எனக்கு சுத்தமாக ஃபஸ்ட்டு பாசிபிள் தான் திறந்துல அப்படின்னு நினச்சேன் நெய்தர் மை ஓன் தாட் நார் சயின்ஸ் நார் ரிலீஜியன் ஹேட் பீன் ஏபிள் டு அசிஸ்ட் மீ எய்டு ஹெல்ப் ஓகேவா ஸோ என்னுடைய ஓன் தாட் என்னுடைய எண்ணங்களோ சயின்ஸோ ரிலீஜியனோ எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை இந்த பாக்ஸை எப்படி திறக்கணும் அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறதுக்கு அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் ஹாவ் கான் பை அண்ட் ஐ எம் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த சிட்டி அண்ட் ஹாவ் நோ மோர் மணி தென் வில் கீப் மீ அ லைஃப் ஸோ ரெண்டு வருஷம் கிடக்குது அந்த பாக்ஸ் அவர்ட்டே தான் இருக்குது அந்த சிட்டிலேயே அவர் தான் ரிச்சஸ்ட்டு மேம் இருந்திருக்கும் அவர் ரிச்சஸ்ட் மேன் பட் ஆனால் என்ன பண்ண முடியாது அதை செலவே பண்ண முடியலன்னா அந்த பணி எதுக்கு ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏதோ காசு வருமானத்தை சம்பாரித்து உயிர் வாழ்ந்துருக்காரு சூசன் செட் சூசன் அவனுக்கு தெரியும் அவருக்கு அவர் தான் என்ன பற்றி எங்கேஜ் நடந்திருக்கும் டாமுக்கும் சூசனுக்கும் ஸோ என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும் செட் ஐ வாஸ் ஹேவ் கிராக் லைக் அங்கிள் பிலிப் அங்கிள் ஃபிலிப் மாதிரி நீ ஒரு அரப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டான் அண்ட் ப்ரோக்கன் ஆஃப் இயர் என்கேஜ்மெண்ட் இன் மை டிஸ்பேயர் ஐ இன் த ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹாவ் ஆட் அப்ஸூவ்டு ஸ்கீம்ஸ் சென்ட் மீ பை த டசன்ஸ் ஸோ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஸோ நான் ஒரு ஜேர்னல் ஜேர்னல் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் என்கிட்ட இருக்குது அது திறக்கிறதுக்கான ஐடியா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தேவையான சன்மானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பேன் அவங்களும் தேவையே இல்லாமல் ஒரு டசன் கணக்கான ஐடியா கொடுக்குறாங்க அட் லாஸ்ட் அஸ் ஐ டாக் டூ மச் அபவுட் இட் ஐ திங்கிங் பிகேம் ஸோ வெல் நோன் தட் வென் ஐ புட் த ஹாரர் இன் அ சேஃப் இன் அ பேங்க் ஸோ இதை பற்றி ஏகப்பட்ட பேச்சுக்கள் என்னென்னமோ போய்கிட்டே இருக்குது என்னால் அதை திறக்கவே முடியல கையில் வச்சுக்கவும் முடியல என்ன பண்ணேன் ஒரு பேங்க்கில் கொண்டு போய் ஒரு சேஃபில் அந்த பாக்ஸை வச்சுட்டேன் ஐ வாஸ் ப்ராம்ப்ட்லி இமீடியட்லி டிசையர் டு வித்ரா இட் ஸோ வச்சுட்டேன் பட் ஆனால் என்னால் உள்ள வீட்டில் நிம்ம ஏற்க முடில உடனே அது போய் வித்ரா வந்துட்டு வந்துட்டேன் ஏன் அப்படின்னா ஐ வாஸ் இன் த கன்சர்ன் ஃபியர் ஆஃப் பார்க்லர்ஸ் ஸோ எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு கொள்ளையர்கள் கொள்ளைய அடிச்சிட்டு போயிட்டாலும் என்ன பண்ணுறது இன்றைக்கியா ஒரு நாள் நம்ம ரிச் ஆகிரும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் அந்த பாக்ஸை வச்சுருக்கேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அந்த பயத்தினால் பாக்ஸை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறார் அண்ட் மை லேண்ட் லேடி கேவ் மீ நோட்டீஸ் டு லீவ் ஸோ லேண்ட் லேண்ட்லே வீட்டு ஓனர் வாஸ்கோ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க என்ன கொடுக்காங்கன்னா பிகாஸ் நோ ஒன் உட் ஸ்டே இன் த ஹவுஸ் வித் தட் பாக்ஸ் ஸோ வெடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாக்ஸோட என் வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை யாரும் ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டை காலி பண்ணிருங்க அப்படின்னு லேண்ட்லேடி ஒரு லெட்டர் அனுப்பிடுறாங்க ஐ ஆம் நவ் அட்வைஸ் டு பிரிண்ட் மை ஸ்டோரி அண்ட் அட்வைட் அட்வைஸ் ஃப்ரம் த இன்ஜினியரிட்டி ஆஃப் த அமெரிக்கன் மைண்ட் ஸோ இப்போ என்ன என்னால் முயன்றது ஒன்று ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா ஒரு லெட்ரு எழுதி என்னோட ஸ்டோரி ஒரு லெட்டராக எழுதி அமெரிக்கன் அறிவாளிகள் நிறைந்த ஒரு சபைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அனுப்பி வச்சிருக்கேன் ஸோ அந் அவங்கள்டிருந்து வர ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணிக்கிருக்க வேண்டியது தான் ஐ ஹவ் மூவ் இன் டு த சப்ரூப்ஸ் ரெசிடென்டியல் ஏரியா ஸோ தெரியாத ஒரு நியூ புது இடத்துக்கு என்ன பண்ணுறாரு இவர் சேஞ்ச் ஆகிறார் ஏன்னா எங் அவங்க வீ அந்த இதில் யாருமே என்ன பண்ணல அவங்களுக்கு வீடு கொடுக்கவில்லை ஏன்னா அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அண்ட் ஹிடன் த பாக்ஸ் அண்ட் சேஞ்ச் மை நேம் அண்ட் மை ஆக்குபேஷன் நான் வேறு ஏரியாவுக்கு மாறினால அந்த பேர் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் பேரையும் என்னுடைய தொழிலையும் என்ன பண்ணிட்டு மாற்றிக்கிட்டேன் திஸ் ஐ டிட் டு எஸ்கேப் த கியூரியாசிட்டி ஆஃப் த ரிப்போர்ட்டர்ஸ் ஸோ இந்த ரிப்போர்ட்டர் நிபுணர்களுடைய ஆர்வம் ஓகே அந்த பாக்ஸ் திறந்துட்டீங்களா இன்றைக்கி என்ன ஐடியா நாளைக்கு என்ன ஐடியா எப்போ திறக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் நான் செஞ்சேன் ஐ ஹவ் டு சே தட் வென் த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கேம் டு ஹியர் மை இன்கிரிடென்ட்ஸ் லெகசி பாரம்பரியம் ஓகே ஸோ இப்போ நான் ஒரு புது இடத்துக்கு போனால் அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து விசாரிப்பாங்க நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் யாருன்னா ஓகே நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் மட்டும் நம்ம யார் அப்படின்னு சொல்லுவோன்னு என்ன பண்ணுறாரு இவர் எல்லா டீட்டெயிலையும் சொல்லுகிறார் தே வேர் ரீசனபிளி டிசையட் டு கலெக்ட் த சக்சன் சீக்வன்ஸ் டேக்ஸ் ஆன் மை அங்கிள்ஸ் எஸ்டேட் சரி அவங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க உங்கள் அங்கிளோட வாரிசு நீந்தான் அதுக்காக தான் இந்த பாக்ஸ் ஒன்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம் ஆமாம் வந்துருக்கு அப்படின் சொன்னால் உங்கள் அங்கிளோட எஸ்டேட்டில் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு சரிங்களா அந்த வருமானத்துக்கான டேக்ஸில் யாரா கட்டுவா கட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இதை கேள்விப்பட்டோன்னே எஸ்டேட்டே என்கிட்ட இல்லை ஏன்னா எஸ்டேட்டை அவர் வேறொராட்ட கொடுத்துட்டாப்பில் ஆனால் எஸ்டேட்டுக்கில் அந்த வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டணும்ல அந்த டேக்ஸை இவன்ட்டு வந்து ஏன்னா இவன் வந்து வாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகும் தான் அந்த நிலை இருக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸல்ஸும் வந்தால் என்ன பண்ணிட்டாங்க டாம்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐ வாஸ் டிலைட்டட் டு அசிஸ்ட் தம் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க டேக்ஸ் கேட்க வந்துக்கான ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னா அவர் வேற ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறாரு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கார்ல இந்த பாக்ஸ் இப்படி இப்படிலாம் திறக்கலாம் அப்படின்னு ஐடியா இப்போது ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறாரு ஐ டோல்டு த கலெக்டர் மை ஸ்டோரி கலெக்டர்கிட்ட என் ஸ்டோரியை சொல்ல அண்ட் சோவிடிக்கும் அங்கிள் ஃபிலிப்ஸ் லெட்டர் அங்கிள் ஃபிலிப்போட லெட்டரையும் என் பாக்ஸையும் காட்டிடுறாரு தென் ஐ ஆஃபர்ட் ஹிம் த கீ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு கீ கொடுத்துறாரு ஆஸ்க்டு ஃபார் அ டைம் டு கெட் ஆஃப் அ மைல் அவே அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மைலுக்கு அங்கிட்டு போய்க்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பாக்ஸை திறந்து அதில் கூடிய கற்களை எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு டாக்ஸை கட்டிக்கிங்க மிச்ச காசு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுத்து நான் போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்குறான் தெட் மேன் செட் ஹி வுட் திங்க் இட் ஓவர் அண்ட் கம் பேக் லேட்டர் இதை கேள்விப்பட்டவன் அவன் என்ன பண்ணுறேன் இதை திறந்தால் நம்ம விடு சேர்ந்தாலும் இறந்துடுவான் நமக்கு இதுக்கு வீண் முன்பு இல்லை வெடிச்சிச்சுன்னா நம்ம மேலே படித்துக்கு போட்டுறேன் கல்வி நீ தானா வெடிச்சேன்னு நான் யோகிச்சு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த கலெக்டரும் அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ண அந்த கலெக்டரும் தெரிச்சு ஓடிட்டாப்புல திஸ் இஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே ஐ ஹாவ் மேட் ஏ வைல் அண்ட் லெஃப்ட் மை ரூபீஸ் அண்ட் பியர்ஸ் டு த சொசைட்டி ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன் சர்ஜரி கண்டக்டர் ஆன் லீவிங் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸ்பிரிமெண்டல் பர்பஸஸ் அறிவியல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆய்வுக் கூடத்துக்கு என்ன பண்ணிடுறாரு அந்த புயல் பாக்ஸை டொனேஷனாக கொடுத்துறார் இஃப் எனி மேன் திங்ஸ் திஸ் அக்கௌண்ட் ஏ ஜோக் யாராவது ஒரு நபர் இப்படி இதை வந்து ஒரு ஜோக்குன்னு நினச்சா இந்த இன்சிடென்ட் அதாவது என்கிட்ட ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டிக்கு கற்கள் இருக்குது அந்த கற்கள் நான் வந்து செலவு பண்ணாமல் நான் ஒரு புவர் அதை நான் செலவு பண்ணாமல் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சதாக ஒரு ஜோக்காக நினச்சிட்டாங்கன்னா அது கவலை கிடையாது ஆனால் இன்வென்ஷன் ஹிம் கோல்டி இமேஜின் த ஐடியா ஓகேவா ஸோ இதெல்லாம் ஜோக்குன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து நான் கீழே சொல்கிறத இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இது ஜோக்கா இல்லை இன்வென்ஷனா இல்லை இது தேவையே இல்லாத ஒரு வேலையா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறார் டாம் சொல்கிறாரு கிவன் அண்ட் அயன் பாக்ஸ் ஓன்ட்ட ஒரு இரும்பு பெட்டியை கொடுத்துறாங்க நோ டு கண்டெய்ன் வெல்த் உனக்கு தெளிவாக தெரியும் அதுக்குள்ளே நிறைய காசு இருக்குது மணி இருக்குது கடனையும் அடைச்சிடலாம் ஒரு நாலஞ்சு தலைமுறை இதை வச்சு வாழலாம் அப்படிங்கிற ஒரு பொருட்கள் பணம் மதிப்பு மிக்க ஒரு பொருள் என்ன இருக்குது அந்த பாக்ஸ்கள் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிய வருது அண்ட் டு கண்டெயின் டைனமேட் அதுக்குள்ளே அதையோடு சேர்த்து வெடிமருந்து இருக்குது அண்ட் அரேஞ்ச் டு எக்ஸ்ப்ளோர்ட் வென் த கீஸ் யூஸ் டு அன்லாக் இட் அது வெடிக்கும் எப்போ வெடிக்கும் அப்படின்னா நீ எப்போ அதை திறக்கிறியோ அதை அப்போ வெடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரிய வந்துச்சுனா வாட் உட் எனி சேன் மேன் டூ சேன்னா விவேகம் எந்த விவேகம் உள்ள மனிதன் வாட் உட் ஹி அட்வைஸ் இந்த பாக்ஸை திறக்கிறதுக்கான அட்வைஸை உனக்கு கொடுப்பான் விச் மீன்ஸ் ஃபைனலி இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது ரிஸ்க் எடுத்து கற்கள் போனால் பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம உடச்சா தான் உண்டு இதை ஒரு தேர்ட் பர்சனை நம்ம சொல்லலாம் நம்ம கையில் இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் உடைக்கவே மாட்டோம் ஓப்பன் பண்ணவும் மாட்டோம் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நீ இதுக்கு பதில் அதை வச்சுக்க அதுக்கு பதில் எது வச்சுக்கோ என்ன பண்ணுவோம் நம்ம மாற்றி வேணா விடுவே தவிர அதை என்ன பண்ண மாட்டோம் உடைச்சு பார்க்குறதுக்கான ஐடியா நம்ம மைண்டில் எப்போவுமே வராது அதுதான் ஆதார் மைண்ட்லேயும் வராமல் என்ன பண்ணிட்டாரு ஒரு ட்ரஸ்ட்டு கம்பெனிக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ இதுதான் லெசன் இதுதான் நம்ம ஒரு சங்கடமான நிலைன்னு சொல்கிறோம் ரெண்டும் கட்டான நிலை அதாவது ஓடவும் முடியாமல் ஒழியவும் முடியாமல் அப்படிங்கிற அந்த டாப்பிக் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான வேறு ஏதாவது இன்சிடென்ட் சொல்லலாம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீச்சர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க அதை கரெக்டாக சாப்பாட்டு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டீச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வரும் தூக்கம் வருமா தூங்குறதா பாடத்தை கவனிக்கிறதா அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ பிக் பாஸ் அண்டு ஐபிஎல் நான் பிக் பாஸ் பாருங்கள் ஐபிஎல் பாருங்கன்னு சொல்ல வரல இது ரெண்டுமே நமக்கு ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சி ஓகேவா ஸோ ரொம்ப பேசப்படக்கூடிய சமூகத்தில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் முக்கியமான நிகழ்ச்சின்னு கேட்டால் எனக்கு தெரியாது நான் இல்லைன்னு சொல்லுவேன் முக்கியமான நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது இந்த நிகழ்ச்சியில் எதை நீ பார்ப்பேன் சிஎஸ்கே விளையாட்றத பார்ப்பீங்களா இல்லை உங்களுக்கு பிடிச்ச டீம் விளையாட்றதை பார்ப்பீங்களா இல்லை பாஸை பார்ப்பீங்களா இது ரெண்டு சங்கடமான இல்லை ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இந்த சப்ளிமெண்ட்ரியோட ஒரு தீம் கூட வச்சுக்கலாம் ஸோ அதை ஆத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ அதை எல்லாத்தையும் அந்த லெசனை நம்ம பார்த்துட்டோம் சிம்பிளாக சொன்னேன்னா எதுவுமே பண்ண முடியாது ஏதாவது ஒன்று தான் நடக்கும் இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரியோட ஆதாரிட்டி சிலாஸ் வயர் மீச்சல் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் டு நைன்டீன் ஃபோர்டீன் பாஸ்ஸான நியூராலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன் ஹி வாஸ் அமங் த ஃபேமஸ் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் ஹிஸ் டைம் அண்டு ப்ராலிஃபிக் ரைட்டர் ஆஃப் போத் சயின்டிஃபிக் அண்டு லிட்ரரி ஒர்க்ஸ் ஸோ ஒரு ஃபேமஸ் ஃபிசிஷியன் ஃபிசிக்ஸ் சம்மந்தமான ஒர்க்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் இவர் ஒரு சயின்டிஃபிக் ஒர்க்ஸ் எழுதுவார் லிட்ரரி ஒர்க்குன்னு எழுதுவார் ஒரு உணர்வு சம்பந்தமான ஒர்க் எழுதுறதெல்லாம் இவர் ஃபேமஸான ஆளு ஹி வாஸ் பார்ன் இன் ஃபிலோடோஃபியா ஃபிலோடஃபியாவில் தான் பிறந்தார் ஸ்டடி அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அண்ட் ரிசீவ்டு த டிகிரி ஆஃப் எம்டி இன் எயிட்டின் ஃபிஃப்டி எயிட்டீன் ஃபிஃப்டியில் இவருக்கு எம்டியில் ஒரு டிகிரி வாங்குகிறார் எங்கே அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் தான் என்ன பண்ணுறாரு டிகிரி வாங்குறாரு ஹீ இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் அ நியூராலஜி ஃபாதர் ஆஃப் அ நியூராலஜி அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்குது அஸ்வெல் எஸ் ஏ பயனியர் பயனியர் அப்படின்னா முன்னோடி பி த ஃபஸ்ட் டு அப்ளை இன் த சயின்டிஃபிக் மெடிசன் சயின்டிஃபிக் மெடிசின்ஸை உபயோகப்படுத்துகிற முன்னோடி அப்படின்னு இவரை சொல்லலாம் ஹி பப்ளிஷ்டு மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரரி டைட்டில்ஸ் அண்ட் ஹிஸ் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேக் கிரவுண்ட் எனேபிள் ஹிம் டு ரைட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் வித் மச் ஃபிலாசிக்கல் இன்சைட் ஸோ இதுக்குள்ள நிறையா ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு சைக்கலாஜிக்கலாகவும் அது உள்ள அந்த மனோ தத்துவமான கருத்துக்களையும் அதுக்குள்ள பண்ணியிருக்காரு ஃபீட் பண்ணியிருப்பாரு மெனி ஹானரி டிகிரிஸ் ஸோ நிறையா டிகிரி என்ன பண்ணியிருக்காரு மதிப்புமிக்க டிகிரி எல்லாம் வாங்கியிருக்காரு எங்கெங்க அப்புடின்னா வேர் கன்ஃபர்ட் அப்படின்னா கிராண்டட் டூ கொடுத்துருக்காங்க அப்பான் ஹிம் பை செவரல் யூனிவர்சிட்டிஸ் அட் ஹோம் அண்ட் அப்ராட் ஸோ அவர் வசித்த இடங்களில் அதாவது அவர் பிறந்த மண்லையும் அவருக்கு நிறைய டிகிரிஸ் கிடச்சிருக்கு அண்ட் இருந்து ஏகப்பட்ட டிகிரிஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி அவார்ட் ஃபார் எங்கர் ரிசர்ச்சர்ஸ் இன் நேம் ஆஃப்டர் ஹிம் ஸோ அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி அப்படிங்கிற ஒரு அவார்டாக அமெரிக்கன் எப் வருஷம் வருஷம் யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குது இவர் பேரை வச்சு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஸோ இதுதான் அபோட் தான் தீம் இப்போ நம்ம எவாலுவேஷன் செக்ஷனுக்கு போயிடலாம் ஸோ தேர் வேறு ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் இதில் கேட்டிருக்கேன் ஃபஸ்ட் கொஸ்டின் விச் கலர் ஆஃப் த பியர்ஸ் மேட் ஆஃப் அ நெக்லஸ் நெக்லஸ் என்ன கலராலான ஆன பியலால் உருவாக்கப்பட்டது எக்ஸாக்ட்லி ஹவு மச் அவுன்சஸ் ஆஃப் டைனமேட் ஃபில்ட் இன் த அன்பாக்ஸ் ஸோ அயன் ஸ்கூல்ல எக்ஸாக்டாக எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எவ்வளவு அவுண்ட்ஸ் ஆஃப் டைனமெட் இருந்தது அப்படிங்கிறத செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் எ நேம் ஆஃப் த ப்ரொஃபசர் ப்ரொஃபஸரோட நேம் என்ன வாட் இஸ் அ நேம் ஆஃப் த டாம்ஸ் அங்கிள்ஸ் டாக்டர் டாமோட அங்கிளோட அதாவது அங்கிள் ஃபிலிப்போட டாக்டர் நேம் என்ன லாஸ்ட் கொஸ்டின் விச் ரூபி பிலாங் டு த எம்பரஸ் குவீன் மேரி தெரசா எம்பரஸ் அதாவது பேரரசியார் மேரி தெரசாட்ட இருந்து வரப்பட்ட அந்த ரூபி அந்த ரூபிக்கு பேர் என்ன இந்த ஃபைவ் கொஷின்ஸ்க்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் செக் பண்ணலாம் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வீ வில் மீட் ஆன் அனதர் ஒண்டர்ஃபுல் லசன் அண்ட் தன் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் சுரேஷ் கண்ணன் ஆன் விஎஸ்கே டீச்சர்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஎஸ்கே டீச்சர்ஸ் ஹேவ் அ குட் டே